ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல்ல மேட்ச் நம்பர் 45 ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத். ஸோ ஒரு எக்ஸைட்டிங் லாஸ்ட் 10 மேட்சஸ் ஐபிஎல்ல இருக்குது. பட் இன்னும் எந்தெந்த டீம்லாம் குவாலிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இந்த 10 மேட்சும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ராஜஸ்தான் வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் ஃப்ரம் ஜெய்ப்பூர்லேருந்து வரப்போகுது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர் 4th பொசிஷனில் இருக்காங்க. 10 மேட்ச் விளையாடி 5 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஷ் தான். ஆனால் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிளே ஆஃப் கனவும் அவ்வளோதான். ஸோ ஆனால் ரெண்டு டீமோட பெரிய செட்பேக் என்ன அப்படின்னா கீ பிளேயர்ஸ் ரெண்டு டீம்லேயுமே உள்ளே இல்லை. ஜானி பேஸ்டோ இல்லை, அதேமாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பென் ஸ்ட்ரோக்ஸ் இல்லை, பட்லர் இல்லை, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இல்லை. ஸோ எல்லாருமே இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. ஸோ கீ பிளேயர்ஸ் இல்லாமல் இவங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். இது வரைக்கும் 10 டைம் விளையாடியிருக்காங்க. சன்ரைசர் 6 டைமும் ராஜஸ்தான் 4 டைமும் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு ஓப்பனிங் டோர்னமெண்ட்டில், இதே டோர்னமெண்ட்டில் சன்ரைசருக்கு எதிராக சஞ்சு சாம்சன் ஒரு சூப்பர் செஞ்சுரி ஒன்று அடித்தார். பட் அவ்வளோ ஸ்கோர் பண்ணியும் சன்ரைசர் அது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பட் இன்ஃபேக்ட் அந்த டைமில் பேஸ்டோ வானர் உள்ளே இருந்தாங்க. இந்த டைம் பேஸ்டோ இல்லாமல் எப்படி சன்ரைசர் இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி மேட்ச் பார்த்தா தான் தெரியும். ஸோ விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சகா அண்ட் தென் கோஸ்வாமி. ஸோ ரெண்டு பேரில் பிக் யார் அப்படின்னா மேபி சகாவாக தான் இருக்கும். பிகாஸ் சகா நல்லா பண்ணியிருக்காரு ஐபிஎல்லில், சிஎஸ்கேக்கு விளாண்டுருக்காரு, அதே மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு விளையாடிருக்காரு, சன்ரைசருக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தால் கூட சஞ்சு சாம்சன் ஓரளவு டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஸோ அகைன் ஒரு சன்ரைசர் கூட அப்படிங்கும்போது அவர் ஷைனாக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மேபி சஞ்சு சாம்சன் நம்ம பிக் பண்ணிக்கலாம் இவங்கள விட. தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. தென் ஸ்டீவ் ஸ்மித், அஜிங்கிய ரஹானே, லாஸ்ட் மேட்ச் நல்ல ஃபார்மில் வந்தால் மணீஷ் பாண்டே. ஏன்னா அவங்க நல்லா மூவ் பண்ணாங்க. மணீஷ் பாண்டேவை ஒரு 1 டவுன் இறக்கி விட்டாங்க. ஸோ அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக விளாட்னாரு. ஸோ இந்த டைம் பேஸ்டோவும் இல்லை. ஸோ மேபி ஓப்பனராக விருத்துமன் சகாவும் டேவிட் வார்னரும் இறங்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் 1 டவுன் கண்டிப்பாக மணீஷ் பாண்டே தான் வந்தாகணும். ஸோ அவங்களை நம்ம பிக் பண்ணிக்கலாம். தென் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் பெரிய லெவலில் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. அவருக்கு பெரிய சான்சஸ் கிடைச்சது, சில சான்சஸ் மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ராஜஸ்தானுக்கு எதிராக தான் ஒரு 15 பால்ஸ் அவர் 35 அடித்தார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் லாஸ்ட் மேட்சோட ஹீரோ ரியான் பாரக் நல்லா விளையாடிட்டுருக்காரு. ஒரு 4 மேட்ச் தான் விளையாடிருக்காரு. ஸோ 2 மேட்ச் ஒரு 40s, ரெண்டுமே ஒரு மேட்ச் வினிங் நாக் தான், ஒரு விக்கெட் வேறு எடுத்துருக்கிறாரு. ஸோ அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். தென் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் நல்லா போட்டுட்ருக்காரு, நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. தென் ரஷீத் கான், புவனேஸ்வர் குமார் அண்ட் தென் கலீல் அகமது, இவங்களெலாம் நம்ம பிக் பண்ணிக்கலாம். இது போக டீமில் நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா முகமது நபி இல்லட்டா மார்டின் கப்டில் யார் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் பேஸ்டோ அவுட் வெளியே போனதுனால இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உள்ளே வருவாங்க. ஸோ யார் வர்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் மேபி இவர் கூட ஓப்பனிங் வரலாம். ஸோ இது வரைக்கும் இவர் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கல. ஸோ ஏன்னா பேஸ்டோ வார்னரோட டாமினேஷன் இருந்ததுனால. ஸோ கேன் வில்லியம்சன் கூட ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பிளேயர் தான். தென் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷன் டேனர் ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாடி 3 மேட்சுமே ஒரு டக்கு. ஸோ அவரும் ஷைனாவுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தென் ஓரளவு நல்லா போடக்கூடிய ஸ்டீவர்ட் பின்னி, ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்காரு, கொஞ்சம் அடிக்க வேறு செய்கிறாரு. ஸோ அவரையும் வேணாலும் நீங்கள் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பிக் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் மேட்ச்சில் போட்ட ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருண் ஆரன், ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால் அவர் நல்லா போட்டார். பட் ஜெய்ப்பூர் பிச்சில் ஃபாஸ்ட் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல, அது அவர் எப்படி போட போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி அவரை நீங்கள் உள்ளே சூஸ் பண்ணுறாங்க, அதை உள்ளே பிக் பண்ணிக்கலாம். என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், டேவிட் வார்னர் நான் கேப்டனாக போட்டிருக்கிறேன், மணீஷ் பாண்டே, அஜிங்கிய ரஹானே, ஸ்டீவ் ஸ்மித், விஜய் சங்கர், ரயான் பராக், புவனேஸ்வர் குமார், ரஷீத் கான், கலீல் அகமது அண்ட் ஸ்ரேயஸ் கோபால். இது ஒரு டீம். இன்னொரு டீம் நான் என்ன பிக் பண்ணியிருக்கேன்னா விருத்மன் சகாவை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கட்டுமேன்னு. தென் டேவிட் வார்னர், மணீஷ் பாண்டே, கேன் வில்லியம்சன், அஜிங்கிய ரஹானே நான் கேப்டனாக போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி வேறு அடிக்கிறாரு. ஸ்டீவ் ஸ்மித், விஜய் சங்கர், ரயான் பராக், ரஷீத் கான், வருண் ஆரன் அண்ட் தென் ஸ்ரேயஸ் கோபால். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரீம் லெவலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல டீமை பிக் பண்ணுங்கள். டீம் ஸ்குவாட்ஸை 7:30 செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் டீமை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.